அனைவருக்கும் வணக்கம்ங்க. இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால ரெட் டாக்ஸில இருந்து எவ்வளோ ரூபா பெர் டேக்கு வந்து நம்மளால வண்டி ஓட்டினா சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி உங்களுக்கு நான் அப்டேட் பண்ண போகிறேன். நிறைய பேர் சொல்கிறாங்க, டிரைவராகட்டும் வெண்டாராகட்டும் எல்லாரும் சொல்கிறாங்க, ரெட் டாக்ஸிலேருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஓட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு 2000 ரூபா 2500 இந்த மாதிரி தாங்க வருது. அது வருது பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு நினைக்க சொல்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லைங்க, நான் வந்து 12 hour தாங்க ஓட்டுறேன். நான் 12 hour டெய்லி 12 hour தான் ஓட்டிக்கிட்டு காலைல 7 மணிக்கு எடுப்பேன், 8 மணிக்கு எடுப்பேன், 8-9 மணிக்கு எடுப்பேன். இந்த டைத்தில் லாகின் பண்ணுவேன். எனக்கு ஆவரத்து 12 hour ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா என்னால் ஒரு நாளைக்கு வந்து 3000 ரூபாயிலிருந்து 3500 வரைக்கும் ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ண முடியுதுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பராக ஓட்டுறதில்ல, ப்ராப்பரானா இங்கே நின்னா வாடகை கிடைக்கும், இங்கே நின்னா வாடகை கிடைக்காதுங்கிற ஒரு தெரிஞ்சு ஓட்டுறதில்ல. அதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஓட்டுறதில்ல, வண்டி ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல நின்றுது, அடுத்த ஆர்டர் வரும் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நின்றது. அப்படி இல்லாமல் கொஞ்சமாச்சு மூவ் பண்ணி நெக்ஸ்ட் வாடகை எடுக்கலாம் பிளான் பண்ணுவோம். நம்மளே இந்த இடத்துல நிப்பாட்டிருக்கிறாங்களே, இங்கிட்டு இருந்து வாடகை வருமா வைக்குமா அப்படின்னு யோசிக்கணும். யோசிச்சுட்டு வாடகை வராத ஏரியா வந்தால் கொஞ்சம் மூவ் பண்ணி போகணும், எந்த இடத்துல வாடகை விழுவும் பார்த்துட்டு அந்த இடத்துக்கு மூவ் பண்ணி போகணும் வைக்கணும். அதெல்லாம் தெரியாமல் ஓட்டுறதுனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரெவன்யூ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வருது. சில பேர் சொல்றாங்க, சில பேர் நான் அக்கௌண்டே பாத்துக்கிறேன், ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் 2300 2500 இந்த மாதிரி தாங்க ஓட்டிட்டு இருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா 12 hours மேலேயே பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒர்க் ஹவர்ஸ் வந்து இருக்குது. ஆனால் நான் சாலிடாக 12 hour தாங்க ஓட்டுறேன், டெய்லி 12 hour. ஆமாம், நமக்கு வந்து 12 hour தான் ஓட்டுறேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3000 3500 வந்து நார்மல் டேஸில் வந்து கொடுத்துருவாங்க ரெட் டாக்ஸிலேருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனக்காச்சும் ஒரு ரேர், ரொம்ப ரேர், மாதத்தில் ஒரு 2 நாள் அப்படி இருக்குங்க, 2000 ரூபாய்க்குலாம் ஈஸியாக ஆலிடாக ஓடிடும். ஒரு 2500 2800 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னைக்காச்சும் 2 நாள் தான் இந்த மாதிரி கொடுப்பாங்க அமௌண்ட்டு. அன்னைக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஓடிக்கிட்ட வேண்டிய, ஏன்னா அன்றைக்கி புக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கின்ற தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வாடகை வழங்கும். மித்தபடி ஓரளவுக்கு ஆவரேஜ் புக்கிங் எடுத்தாலும் நீங்கள் ஆவரேஜாக ஒரு 3000 3500 சாலிடாக எடுக்கலாம் 12 hour. அது ஒரு ஓட்டுறதுக்கு சொல்லி ஒரு ப்ராப்பரான ஒரு முறைகள் இருக்குது, அது படி யூஸ் பண்ணி நம்ம வந்து வண்டி எடுத்தோம் அப்படின்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா நம்மளால் ரெட் டாக்ஸியில் இருந்து ஒரு நாளைக்கு 3000 3000 ஓட்டலாம். ஆனால் ஒன்றேன்னு சொல்கிறேன், சண்டே மட்டும் மேக்ஸிமம் வந்து நீங்கள் வண்டி வந்து ட்ரை பண்ண பார்த்துருங்க. சண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல் காலேஜ் எல்லாமே லீவு, சரிங்களா, ஆஃபீஸ்லேருந்து எல்லாமே லீவு. சண்டே தான் பார்த்தீங்கன்னா ரெட் டாக்ஸிலேருந்து அதிகமாக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு பார்த்தீங்கன்னா சண்டே தான். உங்களுக்கு சண்டே ஒர்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது முந்தன் வேறு ஏதாச்சும் டேட்டில் ஒதுக்கி வச்சுட்டு அந்த டேட்லேருந்து பார்த்துருங்க, மித்த டேட்டில் கூட லீவ் எடுத்துருங்க. பட் சண்டேலேருந்து லீவ் எடுக்காதீங்க. சண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலிடாக 4000 to 4500 வரைக்கும் கூட ஓட்ட முடியும். நீங்க அதிகாலையில் ஒரு 6 மணிக்கு எடுத்து நைட்டு 12 மணி வரைக்கும் ஓட்டுனீங்க வச்சுக்கோங்க, சாலிடாக 5000 பார்க்க முடியும் ஒரு நாளைக்கு. இந்த மாதிரி ஓட்டிங்கன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெவன்யூ வந்து ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். சண்டே மோஸ்ட்லி வந்து லீவ் எடுக்காமல் ஓட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ரெட் டாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதாங்க அப்டேட்டு, டெய்லி வந்து ஒரு 3000 ரூபா சாலிடாக எடுக்க முடியும். இந்த வீடியோ பதிவும் எதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரெட் டாக்ஸ்லேருந்து நம்ம டெய்லி எவ்வளோ ரூபா வந்து ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணுறோம், எந்த டேட்டில் வந்து நம்மளால் ரெவன்யூ வந்து அதிகமாக எடுக்க முடியல அப்படிங்கிற டீட்டெயில், அதோட காரணம் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலும் கொடுக்க போகிறேன். ஒரு கஸ்டமர் பிக்கப் பண்ணுறதுலேருந்து ஒரு கஸ்டமர் ட்ராப் பண்ணுறது வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறேன். அதாவது ஒரு கஸ்டமர் பிக்கப் பண்ணுறது ட்ராப் பண்ணுற இடம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, அதுக்கு ரெவன்யூ நமக்கு வந்து எவ்வளோ ரூபா ஜென்ரேட் ஆகிருக்குது அப்படிங்கிறது பற்றி கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து நெக்ஸ்ட் ஆர்டருக்கு எப்படி வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் உங்களுக்கு அப்டேட் ஆகும்போது, ப்ராப்பராக ஒரு வாடகை வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் ஆக போகுதுங்க. அதாவது நீங்கள் வந்து இனிமேல் வாடகை இல்லைன்னு வந்து சொல்ல தேவையில்லை, எனக்கு வாடகை இல்லை எனக்கு வண்டி ஓடலன்னு சொல்ல தேவையில்லை, ஏன்னா அதுக்கான டிப்ஸ் நான் கொடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். அதாவது எந்த இடத்துல நின்னா நமக்கு வாடகை வந்து விழுகும், எந்த இடத்துல நின்னா வாடகை விழுகாது அப்படிங்கிற மாதிரி டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருக்கிறேன். நீங்கள் ரெட் டாக்ஸி சம்மந்தமான ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் லிங்க் வந்து கொடுத்துருக்கிறேன், தயவுசெய்து ரெட் டாக்ஸி ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் அதை வந்து லிங்கில் வந்து அப்டேட் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெட் டாக்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து அப்டேட் பண்ண போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.